அடுத்ததா மகர ராசிக்காரருக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கர்ணன் பிறந்த ராசின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய குணம் உங்க நிறையவே இருக்கும். பட் லாஸ்ட் ஒரு 5 வருஷம் வாழ்க்கை என்பது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத வழிகளோட தான் கடந்து போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஏழை நாட்டு சனியினுடைய பிடியில சிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசியில மகர ராசியும் முதன்மையான ராசின்னு சொல்லணும். ஏன்னா சிரசில் இருந்த சனி ஜென்மத்துக்கு வந்ததுல இருந்து கடந்த 3 வருஷமா ஏதோ ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த மாதிரி தான் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலுமே இருந்திருப்பாங்க. சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்தீங்கன்னா ஒன்று கத்துவீங்க, இருட்டில் விளக்கு நிறுத்துட்டு நீங்கள் அழுத நாட்களும் பல உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வழிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்தா உங்கள் உடலை விட்டு விலகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நற்காரியங்களை செய்ய காத்திருப்பார்னே சொல்லணும். ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். தன்னுடைய குடும்ப ஸ்தானமான 2வது இடத்துல சனி வரக்கூடிய காலம் மகரத்துக்கு ஒரு பொற்காலன்னு நான் சொல்லுவேன். 7.5 சனியினுடைய பாத சனியாக மகரத்துக்கு வந்திருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தில் 30 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் சுபகாரியம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை எல்லாத்தையும் காப்பாற்ற போறீங்க. நீண்ட நாட்களாக பண தேவை வேணும், பண தட்டுப்பாடோடு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பண தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ராசிக்கு 4வது இடத்துல ராகு இருந்ததுனால கடந்த ஒரு 9 மாத காலமாகவே ஒரு வழிபோக்கன் மாதிரியும் ஒரு டிராவலர் மாதிரியும் தான் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஓடி இருப்பீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போதுங்க. குறிப்பா அம்மாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மகரத்துக்கு விலகும், தாயினுடைய உடல்நலத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும், தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு புதிய தொழில் அமையும், புதிய வீடு அமையும், புதிய வண்டி வாகனம் எல்லாமும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். சுபகாரியம் 7வது இடத்தை சனி பார்த்துட்டே இருந்ததுனால லாஸ்ட் 3 வருஷமா திருமண பேச்சு எடுத்தும் கல்யாணம் ஆகாதவங்க அல்லது திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை சந்திச்சுட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல திருமணத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. நிகர லாபம் பார்க்கக்கூடிய வருடமாகவும் இருக்கு. உங்களுடைய ராசிப்படி 12வது இடத்துக்கு அதிபதியான கிரகம் குரு பகவான் வருஷத்தோட தொடக்கத்துல ஆட்சியா இருக்கும் பட்சத்துல வெளிநாட்டு யோகம், தூரதேச பிரயாணம், இறை வழிபாட்டால் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மகரத்துக்குன்னே சொல்லணும். எந்த வழிபாடு செஞ்சா மகர ராசிக்காரர்கள் இன்னும் மேன்மடைய முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா மலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், விசாக நட்சத்திரத்தில் நீங்க போயிட்டு வழிபட்டுட்டு வரும்பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். 9 விசாக நட்சத்திரத்துக்கு தொடர்ச்சியா உங்களுடைய கோரிக்கையோட முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச ஒரு முறை பூ வாங்கி கொடுங்க சாமிக்கு. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத அத்தனை மாற்றங்களும் தரும். குறிப்பா கடந்த 5 வருஷத்துல நீங்க பட்ட எல்லா கஷ்டத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு வருவார். ஸோ இந்த வருஷம் மகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான தொடக்கத்துக்குரிய முதல் புள்ளியை போடக்கூடிய வருடமாக நிச்சயம் அமையும். வாழ்த்துக்கள்.